சலாத்துல்லா சலாமுல்லா அலா தஹா ரசூலில்லா சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாசீன் ஹபீபில்லா ஹமீதுல்லாஹ ஃபில் ஊலா வஃபில் உஹுரா ஹுவல்லாலா பதத்துல் மதுஹ மஸ்ரூரா அலா தஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லா சலாமுல்லா அலா தஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லா சலாமுல்லா அலா யா வலபை யா ரசூலல்லாஹ் வசதை யா ஹபீபல்லாஹ் வலபை யா நபியல்லாஹ் ஹபீபி யா ரசூலல்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன் இமாமி யா ரசூலல்லாஹ் ஹுமாமி யா ஹபீபல்லாஹ் ஹமாமி யா நபியல்லாஹ் ஹபீபி யா ரசூலல்லாஹ் ஸலா துல்லா சலாமுல்லா அலா தஹா ரசூலில்லா சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாஸீன் தலீலி யா ரசூலல்லாஹ் ஹலீலி யா ஹபீபல்லாஹ் ஸபீலி யா நபியல்லாஹ் ஹபீபி யா ரசூலல்லாஹ் ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்லா. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அல்லதி அர்சலஹுல்லாஹு பில் ஹுதா
وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أنجم الهدى أما بعد சர்வ உலோக இறைச்சகனுமாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் முதலிலே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சர்க்குண சீலர் சன்மார்க்க போதகர் சபீல் முதுநிபீன் சர்தாது ஆலம் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பிந்தியர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. குறிப்பாக இவ்விடத்தின் ஸ்தாபகர் அல் வலியுல் காமில் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களையும் அன்னவர்களுடைய அருந்தவ புதல்வர் ஷேகி மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களையும் முன்னிறுத்தியவனாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கால உலமாவுகளே, இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று புனித சஹீஹுல் புகாரி 24வது இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இடம்பெற்ற ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லுவதற்காக என்னை பணித்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அதற்கு விளக்கம் தரலாம் என்று வந்திருக்கின்றேன். பொதுவாக இன்று இடம்பெற்ற அத்தனை ஹதீஸ்களும் ஷிஃபாவோடு சம்பந்தப்பட்டவைகளும் உதவி தேடுவது சம்பந்தமான ஹதீஸ்களும் தான் ஏராளம் இடம்பெற்றிருக்கின்றன. எனவேதான் உங்கள் மத்தியிலே உதவி தேடுவது சம்பந்தமான விடயத்தை பற்றி பேசலாம் என்று வந்திருக்கின்றேன். இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாங்கள் வாழ்வதற்கு இன்னொருவருடைய உதவி வேண்டும். ஒருவர் ஒருவரை கொண்டு உதவி செய்தால் மாத்திரமே வாழ முடியும். வசீலா இருந்தால் தான் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. வசீலா என்ற விளக்கத்தை உங்களுக்கு விளக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். உதாரணமாக வைத்துக் கொள்ளுவோம், நாங்கள் பிரயாணம் செய்வதற்கு எங்களுக்கு வாகனம் வசீலா. அந்த வாகனம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய முடியும், இல்லாவிட்டால் அடைய முடியாது. எங்களுக்கு வாகனம் என்பது வசீலா. இன்னும் எங்களுக்கு படிப்பதற்கு புத்தகங்கள் வசீலா. எங்களுடைய அறிவை நாங்கள் திறம்பட நாங்கள் எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு கிதாபுகள் புத்தகங்கள் இவையெல்லாம் வசீலாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நாங்கள் எங்களுடைய தேவைகள் வெளி செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தொலைக்காட்சி வசீலா, வானொலி பெட்டி என்பது வசீலா. இவையெல்லாம் ஒரு சாதனங்கள், கருவி. இந்த வசீலாக்களை கொண்டு நாங்கள் உதவி தேடிக் கொண்டிருக்கின்றோம் யதார்த்தத்திலே. இன்னும் நாங்கள் எங்களுடைய நோய் சுகம் பெறுவதற்கு வைத்தியர் வசீலா, அந்த வைத்தியர் தரக்கூடிய மருந்து வசீலா, இது இரண்டும் எங்களுக்கு வசீலா. வெறுமனே நாங்கள் எல்லா விடயத்தையும் எடுத்துக்கொண்டால் அதற்குள் ஒரு வசீலா ஒன்று மறைந்திருக்கும். அதை பற்றித்தான் உங்களுக்கு விளக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். இதை விடுங்கள், மார்க்கத்தை அறிவதற்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலாவை நாங்கள் அறிவதற்கு அவனை
நாங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதற்கு அறிவதற்கு ஆலிம்கள் எங்களுக்கு வசீலாவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலிம்கள் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் அதை அறிய முடியாது. இன்னும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய தன்மைகள், வல்லமைகள், சிறப்புகளை அறிவதற்கு அறிஞர்கள் வேண்டும். அறிஞர்களிடத்தில் தான் நாங்கள் கேட்க முடியும். அதற்கு அவர்கள் வசீலாவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வசீலா என்றால் அல்லாஹ் அளவிலே நாங்கள் நெருங்குவதுதான் வசீலா. இதை முதலிலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வசீலா நாங்கள் தேடுவதையானால் அதற்கு ஒரு பொருள் வேண்டும், இல்லாவிட்டால் தேட முடியாது. வஹாபிகள் கூறுவார்கள், மரணித்தவர்கள் மூலம் நீங்கள் உதவி தேடுகின்றீர்களே, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்களா என்று. அவர்கள் மரணித்தாலும் மரணிக்காவிட்டாலும் யதார்த்தத்திலே எங்களுக்கு உதவி செய்பவன் அல்லாஹ் மாத்திரமே. இதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் வசீலா என்பது ஒரு சாதனம், ஒரு பொருள், ஒரு சாதன பொருள் என்று சொல்லப்படும். அதற்கு இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வப்தஹு இலைஹில் வசீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். திருக்குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எங்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபத்தஹு இலைஹில் வசீலத, நீங்கள் அவனளவிலே உதவியை தேடிக்கொள்ளுங்கள், வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன், இன்னும் அவன் அளவிலே நீங்கள் ஜிஹாத் செய்வதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எங்களால் வசீலா தேட முடியும் என்பதற்கு பெரும் ஆதாரமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் வலிமார்களை கொண்டும், நபிமார்களை கொண்டும், சுகதாக்களை கொண்டும், ஏனைய நல்லடியார்களை கொண்டும் நாங்கள் உதவி தேட முடியும் என்ற விளக்கத்தை உங்களுக்கு விளக்குவதற்காக சில விளக்கங்களை தருகின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே இன்னொரு வசனத்தை குறிப்பிடுகின்றான், இஸ்தாயினு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடத்திலே உங்களுடைய பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இரண்டு விடயங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இரண்டும் உயிருள்ள பொருட்களா? இல்லை, தொழுகை என்பது உயிருள்ளதுதான். இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான், என்ன, இஸ்தாயினு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு அமல்களை மாத்திரம் கொண்டு அல்லாஹ்விடத்திலே, இதை மாத்திரமா அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான்? ஏனே அமல்கள் வராதா? திக்ரு, சலவாத், தௌபா, இவையெல்லாம் அதற்குள்ளே அடக்கப்படும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பொறுமையை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த பொறுமையுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய துவாவை கபூல் செய்வான். எங்களுடைய தொழுகையை கொண்டு நாங்கள் செறிவர தொழுது, அந்த தொழுகையை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினோமேயானால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த தொழுகையுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய உதவி, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். இதுதான் யதார்த்தம். ஆனால் எங்களுடைய தொழுகை உண்மையான தொழுகையாக இருக்க வேண்டும். உள்ளச்சம் நிறைந்த இஹ்லாசான தொழுகையா இருந்தால் மாத்திரமே அந்த நாங்கள் தேடக்கூடிய உதவி எங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் இது அமல்களை கொண்டு
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே, அவர்களுடைய ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மன் கரஜ மின் பைத்திஹி இல ஸலாத்தி, யார் ஒருவன் தொழுகைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி வரக்கூடிய ஒருவன், ஃபகால அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன, அவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா விடத்திலே, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் துஆ கேட்கக்கூடிய அடியார்களின் பொருட்டை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். எப்படி இந்த உலகத்திலே கேட்கக்கூடிய ஷாலிகானவர்களுடைய துவாவுடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன், அப்படியானால் இந்த உலகத்திலே கேட்கக்கூடிய அனைவர்களின் பொருட்டினால் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பானையானால், இன்னும் வாசலுக்க பிஹக்கி மம்சாயஹாதா, அவன் பள்ளி வாயலுக்கு வருகின்ற நடையினுடைய பொருட்டை கொண்டும் கேட்பானையானால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கூறுகின்றார்கள் என்ன, முதலாவது விடயம், அவன் நல்லடியார்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கின்றான் அல்லாஹ்விடத்திலே. இரண்டாவது, அவன் பள்ளி வாயில் அளவிலே நடக்கக்கூடிய நடையுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அதோடு மாத்திரம் அந்த ஹதீஸ் முடிந்து விடவில்லை, இன்னும் புகழுக்காகவோ நான் வெளியிறங்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றான். நான் மேற்சொன்ன இரண்டு விடயங்களையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே குறிப்பிடுகின்றான் என்ன, யா அல்லாஹ், நான் உன்னுடைய பள்ளி வாயலுக்கு வரும் பொழுது நான் பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நான் வரவில்லை, மாறாக வஹரஜுது இத்திகா சுஹுதிக வபதிகா அமர்லாதிக, நான் உன்னுடைய அந்த கோப பார்வையை பயந்தவனாகவும் உன்னுடைய பொருத்தத்தை நாடியவனாகவும் தான் நான் வெளியாகினேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவானான் அந்த அடியான். இன்னும் அவன் கேட்பான், இவ்வாறு முறையிட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன், யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்று உதவி தேடுவானாம். இங்கே யாரை கொண்டு உதவி தேடப்படுகின்றது, பள்ளி வாயிலே அளவிலே நடக்கக்கூடிய நடையுடைய பொருட்டை கொண்டும் துவா கேட்கக்கூடிய அடியார்களுடைய பொருட்டை கொண்டும் துவா கேட்கப்படுகின்றது. இவ்வாறு அவன் கேட்பானையானால், அல்லாஹு தஆலா அருள் கொண்ட முகம் கொண்டு நோக்குவானாம் அவனை. அவன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான், என்னுடைய பாவத்தை நீ மாத்திரம்தான் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொன்னதும் அல்லாஹு தஆலா அருள் என்ற முகத்தை கொண்டு அவன் அளவிலே திருப்புவானாம். அதோடு மாத்திரம் நின்று விடவில்லை, அவனுக்காக 70,000 மலக்குகள் அவனுக்காக இஸ்திகுபார் பாவ மன்னிப்பு தேடுவார்களாம். ரெண்டு விடயம்தான் அந்த மனிதன் கேட்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் இந்த ஹதீஸிலே, ஒன்று கேட்கக்கூடிய சாலியான நல்லடியார்களுடைய துஆவுடைய பொருட்டை கொண்டும், இன்னொன்று அவன் பள்ளி அளவிலே நடக்கக்கூடிய நடையினுடைய பொருட்டை கொண்டும் துஆ கேட்கின்றான் அல்லாஹ்விடத்திலே. உடனே அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான், நரகத்திலிருந்து அவனை பாதுகாத்து விடுகின்றான். இன்னும் அவனுக்காக 70,000 மலக்குகள் இஸ்திகுபார் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். இது இரண்டு அமல்களுக்காக கொடுக்கப்பட்ட தரஜா. எனவேதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே
நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேட முடியும் என்பதற்கு பலமான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள், எங்களுடைய தேவைகள் நிறைவேற துஆ அவசியம், நாங்கள் கேட்க வேண்டும், அதிகம் அதிகம் கேட்க வேண்டும், எங்களுடைய நல்லமகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டோமே ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் நல்லடியார்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கலாம். இன்னும் நபிமார்கள் வலிமார்கள் அவர்களுடைய பொருட்டை கொண்டு நாங்கள் கேட்கலாமா? இதற்கு விளக்கம் சில ஹதீஸ்களை உங்களுக்கு நான் தருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு வயதிலே அவர்களை வளர்த்தவர்களில் ஒருவரான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தாயாரான ஃபாத்திமா பிந்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய கபரிலே இறங்கி என்ன ஓதுகின்றார்கள்? அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீது வஹுவா ஹய்யுல் லா யமூத்து இஃபிர்லி உம்மி ஃபாத்திமத பிந்தி அஸதின் ووصي عليها مدخلها بحق نبيك والانبياء الذين من قبلي فانك ارحم الراحمين. நபிமார்களை கொண்டு உதவி தேடலாம் என்பதற்குரிய ஆதாரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பிந்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கபரிலே வைத்ததும் என்ன ஓதுகின்றார்கள்? அல்லாஹுல்லதி, நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் நல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் யுஹ்யி, அவனே தான் எங்களை ஹயாத்தாக்குகின்றான், வயுமீத்து, இன்னும் அவனே தான் எங்களை மரணிக்கச் செய்கின்றான், அவன் உயிருள்ளவன், லா யமூத்து, அவன் மரணிக்க மாட்டான், இஃபிர்லி உம்மி ஃபாத்திமத பிந்தி அஸதின், ஃபாத்திமா பிந்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக இஃபில்லி உம்மி, என்னுடைய தாயாரான ஃபாத்திமா பிந்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து கொடுவாயாக, பிஹக்கி நபிக, உன்னுடைய நபியுடைய பொருட்டை கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய பொருட்டை கொண்டு அவர்களுக்காக துஆ கேட்கின்றார்கள். இன்னும் அவர்களுக்கு முன் தோன்றிய நபிமார்கள் அவர்களுடைய பொருட்டை கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஃபாத்திமா பிந்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக துஆ கேட்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாவே நீ அர்ஹமுர் ராஹிமீன், அடியார்களுக்கெல்லாம் ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டதும் இந்த துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா? அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஏன் கேட்பது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய பொருட்டை கொண்டும் அவர்களுக்கு முன்னிருந்த நபிமார்களுடைய பொருட்டை கொண்டும் துவா கேட்க முடியும் என்பது இந்த ஹதீதுனூடாக எங்களுக்கு விளங்குகின்றது. எனவேதான் நாங்கள் நல்லடியார்களை கொண்டு உதவி தேடலாம் என்பதற்கு மிக வலுப்பமான ஆதாரமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஆதாரங்களை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என்று இரண்டு பொருட்கள் இருக்கின்றன. உயிரற்ற பொருட்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய திருமுடியை கொண்டு சஹாபாக்கள் உதவி தேடினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சிவப்பு நிறத்திலான திருமுடிகள் அவர்களிடத்திலே இருந்ததாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே
யாராவது கண்ணோய் கண்ணூர் ஏற்பட்டு அல்லது நோய்வாய்ப்பட்டு வருவாரையானால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்களாம், உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே சென்று நீங்கள் இதற்கு மருந்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்களாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடி வைத்த பாத்திரத்தை எடுத்து தண்ணீருக்குள் விட்டு அந்த தண்ணீரை குடிக்க கொடுப்பார்களாம். உடனே கண்ணூறு உடையவர்கள் அந்த திருமுடியினுடைய பொருட்டை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடியுடைய பொருட்டை கொண்டு சுகம் பெறுவார்களாம். இங்கே வசீலாவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடி இருந்து கொண்டிருக்கின்றது. அது எங்களிடத்திலேயும் இருக்கின்றது. ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். எனவேதான் திருமுடிகளை கொண்டு நாங்கள் உதவி தேட முடியும், அது எங்களுக்கு வசீலாவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அந்த ஹதீது எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு. அந்த வரலாறு திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த வரலாறை நாங்கள் எடுத்து படிக்க வேண்டும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தந்தை யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள். உடனே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே அது அறிவிக்கப்படுகின்றது, உங்களுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு கண்ணோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உடனே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன, இது ஹபூ பி கமீஸி ஹாதா ஃபல்கு ஃபல்குஹு அலா வஜ்ஹி அபி யாதி பசீரா. என்ன, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இதுஹபு பிகமீசி, இதோ என்னுடைய சட்டையை கொண்டு போய் ஹாதா வஅல்கூஹு அலா வஜ்ஹி, என்னுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே இதை போடுங்கள். அபி யாதி பசீரா, யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உடனே பார்வை திரும்பக்கூடியவர்களாக மாறினார்களாம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்பது தெரியாதா? வஹாபிகள் மறுப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் நாங்கள் உதவி தேட வேண்டும், வேற எந்த பொருளிலும் நாங்கள் உதவி தேட முடியாது என்று மறுப்பார்கள். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன சொல்ல போகின்றார்கள் விளக்கம்? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த ஆடை முபாரக்கான ஆடை, அந்த ஆடையை கொண்டு தன்னுடைய தந்தையுடைய கண் நோயை சுகப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுகின்றால் குர்ஆனிலே மறுக்கக்கூடியவர்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கும் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஏன், அவர்களால் முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு விட்டான், இல்லாவிட்டால் மறுப்பு கொடுத்திருப்பார்கள். எனவேதான் நபிமார்கள் வலிமார்கள் பாவித்த பொருட்களை கொண்டு நாங்கள் அருள் பெற முடியும், அவர்களுடைய பாவித்த பொருட்களை கொண்டு நாங்கள் உதவி தேட முடியும். ஏன் இந்த ஹதீதை நான் சொல்கின்றேன் என்றால், யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த கண்ணோயை சுகப்படுத்தியது எது? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷர்ட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அது ஒரு வசீலா, ஒரு சாதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்கள் வலிமார்கள் பாவித்த பொருட்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேட முடியும் என்பதற்கான ஆதாரம்தான் இது. எனவேதான் நபிமார்கள் வலிமார்கள் அவர்களை பொருட்டு நாங்கள் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்போமையானால் அல்லாஹு தஆலா எங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான்.
இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பால ஹயாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய ஹயாத்தி என்னுடைய உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நீங்கள் புதிய விடயங்களை செய்வீர்கள் அப்போது புதிய சட்டம் கிடைக்கும் உங்களுக்கு என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வஃபாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய வஃபாத்தி என்பது என்னுடைய மரணம் என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், தூரது மாலிக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், ஃபமா ரஐது மின் ஹைரின், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் நல்லதை செய்யக்கூடிய அமல்களை நான் கண்டால் ஹமித்துல்லாஹ அலைஹி, அல்லாஹு தஆலாவிடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்திப்பேன், வமா ரஐது மின் ஷர்ரின், நீங்கள் தீமையான விடயங்களை செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் அஸ்தகஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீதை எதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், வசீலா நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை அங்கீகரிப்பான். ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தூரது அமாலக்கும், உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும். எந்த ஒரு நபிக்கும் கிடையாத சிறப்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்மையை மறுமை அல்லாஹு தஆலா காட்டிக்கொண்டிருக்கின்றான். நாங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு விளங்குகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதுதான் உண்மை. அவர்கள் மரணிக்கவில்லை, அதுதான் யதார்த்தம். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினோமையானால் எங்களுடைய உதவிகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இலேசாக்கி தருவான். உங்களுடைய நல்லமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும். அதே போல் நாங்கள் தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். இப்படி நபிமார்கள் வலிமார்களுடைய பொருட்டை கொண்டு நாங்கள் உதவி தேட முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஹதீது குதுசியிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் என்ன, மன் ஆதாலி வலியன் ஃபக்கது ஆதந்துஹு பில் ஹர்பு, யார் என்னுடைய வலியை பகைத்து கொண்டாரோ அவரோடு நான் போர் பிரகடனம் செய்து கொண்டேன், யுத்தத்துக்கு ரெடியாகி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு வலிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, குந்து சம்மஹுல்லதி யஸ்மவு பிஹி, அந்த இறைநேசர் கேட்கக்கூடிய காதாக நான் மாறுவேன். நாங்கள் வலிமார்களிடத்திலே சென்று உதவி கேட்டால் அவர்களுக்காக அவர்களுக்காக அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய காதாக மாறுகின்றானாம். அவர்கள் மௌத்தாயினாலும் சரி அவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி அவர்களுக்கு கேட்கக்கூடிய அல்லாஹு தஆலா காதை அவர்களுக்கு காதாக மாறுவன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றான். அவர்கள் கேட்பார்களேயானால் அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்கின்றான். எனவேதான் வலிமார்களிடத்தில் நாங்கள் முறையிட்டால் அவர்கள் எங்களுக்காக அல்லாவிடத்திலே கேட்பார்கள், கேட்டதும் எங்களுக்கு கிடைக்கும். குதுப நாயகத்தை நாங்கள் யா முஹியுத்தீன் ஆபத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அழைத்தோமையானால் அங்கே அவர்கள் காலிராகின்றார்கள். யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி, அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களுடைய கையை கை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறுவோமையானால் அந்த இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலிராகின்றார்கள்.
ஒரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். யதார்த்தத்திலே அல்லாஹ்வுடைய செயல்தான் அது. அல்லாஹ்வுடைய செயலை தவிர ஒன்றுமில்லை. நாங்கள் யா முஹியுத்தீன் என்று அழைத்தாலும் சரி, யா அல்லாஹ் என்று அழைத்தாலும் சரி, யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தாலும் சரி, யதார்த்தத்திலே அல்லாஹ்வைத்தான் நாங்கள் அழைக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே தான் நாங்கள் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்தவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. வஹாபிகள் மறுப்பார்கள், மௌத்தானவர்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள், மக்கி விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். வலிமார்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களிடத்திலே உதவி கேட்டால் அவர்களால் செய்ய முடியாது. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்களா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல் மாறாக அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கின்றான் என்று குட்டி சொல்கின்றான். அப்படி சொல்லியும் அவர்களுக்கு விளங்கவில்லை. வலிமார்கள் மரணித்துக் கொண்டு மரணித்தால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்ல போகின்றார்கள்? அல்லாஹ்வோடு போர் செய்ய போகின்றார்களா? இல்லை, அவர்களும் இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்? திருக்குர்ஆனுடைய ஆதாரம், திருக்குர்ஆனுடைய வசனம் அல்லவா? எனவேதான் சுஹதாக்களை கொண்டு நாங்கள் உதவி தேட முடியும். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் இது. அன்னஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அதைது வஃபி ரிவாயதி ஹத்தாபின் மரத்து அலா மூசா லைலத உஸ்ரிய பி இன்தல் கதிபில் அஹ்மர் வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபி கப்ரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீராஜுடைய இரவிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அவர்களுடைய கபிரிலே தொழுகக்கூடியவர்களாக கண்டார்களாம். அப்படியான நபிமார்கள் மரணித்தவர்கள் அல்லவா, எவ்வாறு உயிரோடு இருக்க முடியும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஹதீதை. அவர்கள் அவர்களுடைய கபிரிலே தொழுதவர்களாக இருந்தார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் வலிமார்கள் மரணித்தாலும் அவர்களுடைய கபிரிலே உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வலிமார்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட முடியும் என்பதற்கு ஆதாரம். இதையும் வஹாபிகள் மறுப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணித்து விட்டார்கள் வா, அவர்கள் எவ்வாறு உயிரோடு இருப்பது சாத்தியமாகுமா என்று கேட்பார்கள். இந்த ஹதீதுக்கு என்ன விளக்கம் கூறப்போகின்றார்கள்? இதையும் மறுப்பார்கள். மறுப்பவர்கள் மறுத்தால் அவர்களுக்குத்தான் அது கேடு. ஈமான் கொண்ட நாங்கள் இவற்றையெல்லாம் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கால உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாதின் ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் லௌ இத்தஹதனா மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா ஃபனஸலத் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இந்த ஹதீஸ் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், என்னுடைய கருத்து மூன்று விடயத்திலே, என்னுடைய கருத்தும் அல்லாஹ்வுடைய கருத்தும் ஒத்ததாக மூன்று விடயத்திலே இருந்தது என்று சொல்கின்றார்கள். சொன்னதும் ஒரு ஆலோசனை என்று கேட்கின்றார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, லவ் இத்தஹதனா மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா,
நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்தை தொழும் இடமாக ஆக்கி கொள்ளவா என்று ஒரு அபிப்பிராயத்தை கேட்கின்றார்கள். கேட்டதும் ஃபனசலத் ஆயத்துண்டு இறக்கப்படுகின்றது, வத்தகைது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்குகின்றான். அவர்களுடைய மனதிலே எண்ணிய அந்த விடயத்தை அல்லாஹ்வு தஆலா அறிந்து இறக்குகின்றான். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இடத்தை நாங்கள் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றால் அவர்களுடைய இடத்திலே நாங்கள் நின்று தொழ வேண்டும், வஹாபிகள் சென்றாலும் அங்கே நின்று அவர்கள் செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த காரியம் அத்தனையும் செய்ய வேண்டும். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இடம் எங்களுக்கு வசீலாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ்வு தஆலா அந்த இடத்திலே நாங்கள் தொழுதோமானால் பல நன்மைகளை தருகின்றான். எனவேதான் அதிலே நன்மைகளை அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதையும் வஹாபிகள் மறுப்பார்கள், ஆனால் அவர்கள் செய்வார்கள். பலதரம் உண்டாக்கு செல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். நாம் யார் செய்த வேலையை செய்கின்றோம் என்று அவர்களுக்கு இன்னமும் விளங்கவில்லை. அத்தனை விடயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த வேலை அவர்களை கொண்டுதான் உதவி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இன்னும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உதவி தேடினார்கள். எப்படி தேடினார்கள்? 300 வருடம் அவர்கள் இந்த உலகத்திலே அழுது அழுது துஆ கேட்டார்களாம் அல்லாஹ்விடத்திலே. அவர்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு, நேரம் நீண்டுவிடும். நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை சொல்ல போனால் அது நீண்டுவிடும். குர்ஆனிலே அல்லாஹ்வு தஆலா குறிப்பிட்டு இருக்கின்றான், 300 வருடங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு உள்ளானவர்களாக வெளியேற்றப்பட்டு 300 வருடங்கள் இந்த உலகத்திலே இஸ்திகபார் செய்து கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், நான் செய்த தவறை எண்ணி உன்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றேன், என்னுடைய பிழையை பொறுத்துக் கொள்வாயா, என்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்று பல முறை அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்களாம். உடனே அவர்களுக்கு ஒரு யாவகம் ஒன்று வருகின்றது. அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சில வாக்கியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களாம். அந்த வாக்கியங்கள் உடனே அவர்களுக்கு யாவகம் வரும் பொழுது அந்த வாக்கியங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். என்ன அது? ஃபதலக்கா ஆதமும் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு வத்தவாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உடனே யாவகம் வந்தது. வந்ததும் என்ன அது? சொர்க்க வாசலிலே பொறிக்கப்பட்டிருந்ததாம், அனல் மஹமூத் வ ஹாதா முஹம்மதும் வான ஆயிலா வானல் லாயிலா வ ஹாதா அலியும் வானல் ஃபாத்திரு வ ஹாதிஹி ஃபாத்திமத்தும் வானல் முஹ்சினு வ ஹாதல் ஹசனு ஃபமின்னியல் இஹ்சானு வ ஹாதல் ஹுசைனு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தார்களுடைய பேர்களும் அவர்களுடைய பேரும் அந்த பலகையிலே பொறிக்கப்பட்டிருந்ததாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களாம், உங்களுக்கு இது சில வேளை தேவைப்படும், இந்த ஆயத்துக்களை நீங்கள் இந்த வசனத்தை யாவகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், தக்க சரணத்திலே இது தேவைப்படும் என்று சொல்லி வைத்தார்களாம். உடனே யாவகம் வந்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய பிள்ளைகள் ஷையிது சபாபி அஹ்லி ஜன்னா, சொர்க்கத்து வாலிபர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான்.
இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டார்களாம், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று. கேட்டதும் அல்லாஹு தஆலா உடனே கபூல் செய்து விட்டார். எந்த பவர், எவ்வளவு பவர் என்று பாருங்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பவரை நீங்கள் பாருங்கள். இன்னும் நாங்கள் ஓதக்கூடிய அந்த மௌலிதிலே கொடிய நோய்களுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரை கொண்டு துவா கேட்கப்படுகின்றது, வசீலாவாக கேட்கப்படுகின்றது. உடனே அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா அந்த துவாவை அங்கீகரிப்பான். எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இன்று பரவலாக பேசக்கூடிய கொடிய நோய், அந்த நோயை நாங்கள் எங்களுக்கு வராமல் கேட்பதையானால் இந்த பாடலை கொண்டு, நான் படித்து காட்டிய அந்த பாடலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அந்த துவா கபூலாகும். எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐவரும், எங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் வலிமார்களிடத்திலே உதவி தேட முடியும், நல்லடியார்களிடத்திலே உதவி தேட முடியும், நாங்கள் செய்யக்கூடிய நல்லமலை கொண்டு உதவி தேட முடியும். நாங்கள் என்ன எங்களுக்கு தேவையோ அல்லாஹ்விடத்திலே அதை பெருமானாரை கொண்டு உதவி தேட முடியும் என்பது உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவேதான் நாங்கள் இந்த மஜ்லிஸுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்க வேண்டும். இங்கே வாசிக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எங்களுடைய நோய் நொடிகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, யா அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்குவானாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.